சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்தவர் காயத்ரி. ஆசிரியர் பயிற்சி முடித்த இவர் காளப்பட்டி பகுதியில் உள்ள சாஸ்தா பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தில் கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அந்நிறுவனத்தின் நிர்வாக மேலாளர் கார்த்திக் என்பவர் காயத்ரியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, நள்ளிரவில் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் செய்வது என அத்துமீறலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. காயத்ரி சற்று விலகியே இருந்ததால் ஆத்திரமடைந்த கார்த்திக், என்னையே நீ புறக்கணிக்கிறியா என்ற கோபத்தில் வேண்டுமென்றே வேலை வலுவை அப்பெண் மீது திணித்துள்ளான். மேலும் அவ்வப்போது கடிந்து பேசியும் பணிக்கு 5 நிமிடம் தாமதமாக வந்தால் கூட ₹500 அபராதம் விதித்ததாகவும் கூறப்படுகிறது. தனது நிர்வாக மேலாளரின் தொந்தரவுகளை தாங்க முடியாத காயத்ரி சக ஊழியர்களிடையே தனக்கு நடந்த இன்னல்களை பற்றி அழுது புலம்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் கடந்த 22ஆம் தேதி வேலையில் தவறு செய்ததாக கூறி காயத்ரியை தாக்க முற்பட்டுள்ளான். அப்போது அங்கு வந்த கார்த்திக்கின் மனைவியும் தமது கணவனை பற்றி எப்படி நீ தவறாக கூறலாம் என ஆக்ரோஷமாக காயத்ரியிடம் சண்டையிட்டுள்ளார். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்த அந்த பெண் நிறுவனத்தை விட்டு கோபத்துடன் வெளியேறினார். இதையடுத்து பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார்த்திக்கின் பாலியல் சீண்டலுக்கு தாம் ஒத்துழைக்காததால் சம்பந்தமே இல்லாமல் தன்னை திட்டி செல்போனை கொண்டு தாக்க முற்பட்டதாக காயத்ரி குற்றம் சாட்டினார். ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல இருக்க சேர்ல வந்து உட்காந்துப்பாரு. உட்காந்துக்கிறது நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து இப்படி அணைச்சு இப்படி மவுஸ்ல கை கோவி வைக்கிற மாதிரி வந்து நின்றுக்கிறது, கிட்ட கிட்ட வந்து பின்னாடி நின்றுப்பாரு. அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சரி நம்ம வேலைக்கு நின்றுலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் நானும் இருந்தேன். ஃபைனலா என்ன பண்ணாருன்னா, சம்பந்தமே இல்லாத காரணம் ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டாரு. நான் வந்துட்டு இந்த கிளைண்ட் என்ன சொன்னாருன்றது எக்ஸ்பிளைனே பண்ண விடல. வந்து இது மாதிரி அந்த கிளைண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒண்டி புது சரௌண்டிங் அவ்வளவுதான் நான் சொல்லியிருப்பேன். ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசியிருப்பேன். இல்லை அவர் வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லி நீ என்ன கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணுறேன்னு செல்போன் எடுத்து என்ன அடிக்க வந்துட்டாரு. சாஸ்தா பில்டர்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் பல பெண்களிடம் கார்த்திக் இதே போன்று தவறுதலாக நடந்து கொள்வதால் பலர் பணியிலிருந்து விலகியதாக பல அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியுள்ளன.